பொற்காலத்தில் இந்த லெட்டர் எழுதுகிற பழக்கம்லாம் இருந்தது. அம்மா பொண்ணுக்கு எழுதுறது, பொண்ணு அம்மாவுக்கு எழுதுறது, போஸ்ட்மேன் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் கால போக்கில் அந்த லெட்டர் எழுதுகிற பழக்கமே மறந்து போச்சு. வேதாகமம் என்ன தெரியுங்களா சொல்லுது, நாமளே ஒரு லெட்டராக, நாம் இருதயங்களில் எழுதப்பட்ட லெட்டர். எப்படி சொல்கிறீங்க, நாம் 2 கொரிந்தியர் 3:2 பார்த்தோன்னா, சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே அப்படின்னு வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். எப்படி இது? அப்போ லெட்டரை யார் எழுதுனா? அடுத்த வசனம் சொல்லுது, கட்பலகையில் எழுதப்படுகின்றதல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் இருதயங்களான சதையினாலும் பலகையிலே எழுதப்பட்ட, சதைகளான பலகையிலே எழுதப்பட்ட வார்த்தை. அது ஏதோ கட்பலகையில் எழுதுகின்ற ஒரு வார்த்தை அல்ல, பேனா வச்சு எழுதுகிற வார்த்தை அல்ல, ஆவியானவர் எழுதுகின்றார். அவர் எழுதும் பொழுது நம்முடைய இருதயத்தில், அவர் எழுதும் பொழுது நம்முடைய முகம் பிரதிபலிக்கும் பொழுது நாம் நம்மளை பார்க்குறவங்களை ஒரு லெட்டரை பார்க்குறத போல இருக்கிறாங்களாம். இன்றைக்கி நம்முடைய முகம் சோகத்தோடு இருக்குமே ஆனால் ஆண்டவருடைய பாதப்படியிலே வந்து நாம் சொல்வோம், ஆவியானவரே நீங்கள் என் இருதயத்தில் எழுதுங்க, என் முகம் பிரகாசிக்க வேண்டும் என்று. ஏன்னா என்னை எல்லாரும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாக 5வது வசனம் வருகிறது. என்ன தெரியுங்களா, யாருமே உங்களை தகுதியானவர்கள் அல்லன்னு சொன்னால் கூட, நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. இன்றைக்கி யார் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாலும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு நாம் சொல்லுவோம், ஆவியானவரே உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதய பலகிலே நீங்கள் எழுதும்போது கிறுக்குள்ள இருதயம் என்னுடையது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்போது நான் என்னை யாராலையும் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது, நான் தகுதி உள்ளவனாக மாறுவேன் என்று சொல்லி 6வது வசனம் சொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி அந்த 6வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் முடிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு மாதிரி செத்ததை போல, செத்த நாயை போல இருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறத போல, ஆண்டவரே என்னால் சோர்வோடு கூட இருக்கிறேன்னு காலையில் எழுந்திருப்போமே ஆனால் ஆவி உயிர்ப்பிக்கிற ஆவி, ஆவி இருதயத்தில் எழுதுகின்றது. ஆவி இருதயத்தில் எழுதும் பொழுது நம்முடைய முகம் பிரதிபலிக்கும், மற்றவர்கள் படிக்கக்கூடிய ஒரு லெட்டராக, ஒரு எபிசிலாக இருப்போம். வி மே பி டிஸ்குவாலிஃபைட் பை த பீப்புள் பட் வி ஆர் குவாலிஃபைட் பை காட். ஆண்டவர் எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது, என்னை யாரும் தகுதி அல்லவன்னு இனிமேல் சொல்ல முடியாதுன்னு சொல்லி உற்சாகமாக நடந்து போவோம். தேவனாலே தகுதி உண்டாயிருக்கிறது. காட் மார்னிங்.